அம்மா அம்மா மாப்பிள்ளை எப்படி இருக்காருமா? நீ திங்கிறதுக்குதான் லாய்க்குன்னு நினைச்சேன். இப்படி ஒரு ஆளை பிடிப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. அவர் இருட்டுல பிடிச்ச குழக்கிட்ட மாதிரி அழகா இருக்காருல, அப்படியே கடிச்சு திங்கிற போல இருக்குமா? அடிய சின்ன கட்டவள யாரு? நாங்க தாங்க. ஓ நீயா? இது யாரு, உங்க அக்காவா? அக்காவா இல்ல, எங்க அம்மா. அம்மாவா? என்னால நம்பவே முடியலையே. கிண்டல் பண்ணாதீங்க மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? ஆமா, உங்களுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்த கால நிக்கிறா என் பொண்ணு. ஆமா, என்னமா கண்ணடிக்கிற? அவளோ கண்ணடிச்சிட்டா, நீங்களோ கைய புடிச்சிட்டீங்க. ஏதோ நடக்க கூடாது, நடந்து போச்சு. ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் நடக்கலங்க. இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு நடக்க போகுது. அதனால ரெண்டு பேத்துக்கும் கல்யாணத்தை பண்ணிடலாம்னு பாக்குறேன். இந்த ஒருமா, எனக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது. பரவாயில்ல. சொந்தமா தான் எதுவும் கிடையாது. பரவாயில்ல. சொத்து பத்து எதுவும் கிடையாது. பரவாயில்ல. என்கிட்ட இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். என்னது? என்னோட சவுக்கு. இதுதான் ஆம்பளை கழகு. என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஒரு தகுதியே போதும். நாளைக்கே சிம்பிளா கோவில கல்யாணத்தை வச்சுக்கலாம். அப்புறம் உங்க இஷ்டம். என்ன இந்த போடு போடுற? எனக்கு பழம்னா ரொம்ப பிடிக்கும். வேற என்ன பிடிக்கும்? பழம்னா ரொம்ப பிடிக்கும். வேற? சாயானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். போதும் போதும் சாப்பிட்டது. இப்படி வா. என்னாச்சு? முள்ள பொடியா வலிக்குது. இது கரல கட்ட சுத்தின கையே அப்படித்தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஆமா, என்னோட பிடிக்குத? என்ன விட எங்க அம்மாவுக்கு தான் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என்ன சொல்ற? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, நீதான் எனக்கு சரியான மாப்பிள்ளைன்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க. என் பர்சனாலிட்டி அப்படி சாமுத்திரி அழைச்சனும் கேள்விப்பட்டிருக்கியா? அத்தனை எனக்கு தான் அறிஞ்சிருக்கு. அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்ல. எனக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்கணும், அதுக்குதான் உன்னை எனக்கு கட்டி வச்சிருக்காங்க. குழந்தைய? அப்பதான் எங்க பெரியப்பாவோட சொத்தெல்லாம் எங்களுக்கு வரும். என்னன்னு சொல்ற, ஒரே குழப்பமா இருக்கு. ஐய, உனக்கு உயிர் விஷயம் தெரியாதா? சரியான மக்கு மக்கு. நானாடி மக்கு, எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. காசு கொடுத்து பொம்மைய விலைக்கு வாங்குற மாதிரி என்ன வாங்கலாம் பாக்குறீங்களா? நான் தலைய ஆற்ற பொம்மை இல்லடி, தலைய வெட்டுறவன். தலைய வெட்டுவியா? அப்படின்னா நீ கறிக்கடையில வேலை செய்ற? ஏண்டி என்ன திமிரா பேசுற? ஆத்தாலு மகளும் சேர்ந்து நாடாம ஆடுறீங்க. உங்க அக்கிரமத்துக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். அப்ப சாந்தி முகூர்த்தம்? சாந்தி முகூர்த்தமாவது பூந்தி முகூர்த்தமாவது இருடி, வேண்டி கட்டி வரேன். அடிக்கிறாம்மா? அடிக்கிறானா? அம்மாடி, புருஷன் அடிக்கத்தான் செய்வாரு. அடிக்கிற கைதான் அணைக்கும். அணைச்சாதான் குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்துச்சு சொத்து கிடைக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. அந்த ஆளு கையால அடிக்கல, சவுக்கால அடிக்கிறான். சவுக்கால அடிக்கிறானா? ஏ அத்தகாரி. மாப்பிள்ள, என்ன என்ன புள்ள கொடுக்கற மிஷின் நினைச்சியா? உங்க சதிக்கெல்லாம் நான் உடந்தையா இருக்க மாட்டேன். இது சவுக்கு பிடிக்கிற கை. மாப்பிள்ள கோபப்படாதீங்க. அறியாத பொண்ணு மிரண்ட போது பக்குவமா நடந்துக்குங்க. பக்குவமா? சுக்கா பண்ணிவிடுவ. சுக்கா உள்ள போய் ஒரு மூலையில படு. அம்மா எனக்கு பயமா இருக்குமா, நான் உன் கூட படுத்துக்கேமா. மாப்பிள்ள மாப்பிள்ள, இன்னைக்கு மட்டும் ஒரே ஒரு நாள் என்னோட படுத்துக்கிட்டு மாப்பிள்ள. அவ என்ன கட்டிக்கிட்டாலா இல்ல உன்ன கட்டிக்கிட்டாளா? ஆத்தி புள்ள குடுப்பான பார்த்தா பில்லா மாதிரி இந்த அடி அடிக்கிறானே. கத்திரிக்காய் வாழக்காய் வெண்டக்காய். என்னமா பண்றது? கராரா பேசி வியாபாரம் இல்லனா என் பொண்டாட்டி வீட்டை விட்டு வெளில துரத்திடுவா. உங்க பொண்டாட்டி அவ்வளவு குடும்பக்காரியா? பொம்பளையாவ? அஜாரி, ராட்சசி, வாயாடி, ரொம்ப மோசமான பொண்ணு அது. பாவங்க, நீங்க எப்படி அவளோட குடும்பம் நடத்துறீங்க? என்ன பண்றது, தாலி கட்டிட்டேன. நம்ம தமிழ் பண்பாட்டுக்கு ஒரு மரியாதை வேண்டாம். அதுக்கு தான் சரி சரி, ஒரு அரை கிலோ கத்திரிக்காய் போடு. சொத்த கத்திரிக்காவா போட்டுறத? அப்புறம் ஏன் சொத்த கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தேன்னு என் புருஷன் என் பல்ல உடைச்சிருவாரு. ஏமா, உன் புருஷன் அவ்வளவு கோவக்காரனா? அது ஏயா கேக்குற? மனுஷனாவ முறைட முன்கோபக்காரன். சுருக்கமா சொல்ல போனா இந்த பேட்டர் ரவுடி. பாவமா, நீ எப்படிமா அவனோட குடும்பம் நடத்துற? என்ன பண்றது, தாலி கட்டிட்டாரே, நம்ம தமிழ் பண்பாட்டுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். அதுக்குதான் அடக்கமான பொண்ணுக்கு கொடுமைக்கார புருஷன்.
என்னையா பண்றது? சாந்தமானவனுக்கு சண்டைக்கார பொண்டாட்டி இல்லையா? இந்த வர்றேன் வீட்டுக்கு வாங்க. கத்திரிக்கா வெண்டக்கா. சாந்தி சாந்தி, என்ன வியாபாரம் எல்லாம் எப்படி இருந்தது? நல்ல லாபமா? வாய மூடி. ஏண்டி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன சொன்ன? நான் முரடனா? முன்கோவியா? அப்புறம் ஏதோ ஒண்ணு கடைசியா சொன்னியா? பேட்ட ரவுடி அடி நானே ஓட்டனா? யோ நிறுத்தியா? நீ மட்டும் என்ன பஜாரி அரக்கி பாயாடி அப்படி எல்லாம் சொல்லாமையா? என் முன்னாடியே சேலை வரைஞ்சுக்கிட்டே. நீ நான் எதுக்கு வரைஞ்சு கட்டினேன் தெரியுமா? எதுக்குடி? எதுக்கா? எதுக்குதான் என்னங்க? சரி சரி சாப்பிடு வாங்க. சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஸ்வீட் சாப்பிட்டா பசிக்காது. என்ன சமையல் இன்னைக்கு? கத்திரிக்காய் சாம்பார், கத்திரிக்காய் கூட்டு, கத்திரிக்காய் பொரியல், கத்திரிக்காய் காலி.